ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லைன். நான் உங்கள் விஜய். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனதர் ஒன்று, இன்றைக்கி நான் ஒரு இம்பார்ட்டண்ட் திங்ஸை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதாவது, இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறாமல் அப்படியே வந்து ட்ராவல் ஆகிட்டு வந்திருக்கோம். அப்படி எனக்கு ஜிங்கான ஒரு ரெண்டு விஷயம் என்ன நான் சொல்கிறேன். ஒரு காமெடியாக சொல்லணுன்னா ரஜினியோட அரசியல். இது வரைக்கும் நடக்கலை, இது வரைக்கும் இனிமேல் நடக்குமான்னு தெரியல. பட் இன்னொன்று, இந்த சீரியஸ் இஷ்யூ ஆஃப் காவிரி. ஏன் அந்த இஷ்யூ வந்து ஒரு 50-60 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது? எத்தனையோ பிரதமர்கள் மாறிட்டாங்க, சிஎம் மாறிட்டாங்க, ஏன் இதுக்கு மட்டும் ஒரு தீர்வு கொண்டு வர மாட்டாங்க? அப்படி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையானு கேட்டால், சத்தியமாக ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சொல்லுவாங்க, இது வந்து ஒரு சிம்பிள் மேட்டர். இன்றைக்கி நீங்கள் ஸ்டே வாங்கி 2 மாதத்தில் நீங்கள் கேஸ் நடத்தினா கூட இதை சக்ஸஸ் பண்ணலாம். பட் ஏன் இதை சக்ஸஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டால், இட்ஸ் அண்ட் பிக்கெஸ்ட் பாலிடிக்ஸ் இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டோட பிரதமரால் டிமானிட்டைசேஷன்ற ஒரு ஒன்றை கொண்டு வர முடியுது, தைரியமாக கொண்டு வர முடியுது, ஜிஎஸ்டின்னு ஒன்று இது பண்ண முடியுது, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு அடிச்சுட்டு வர முடியுது, இட்ஸ் அனதர் ஒன் Article 370 இம்ப்ரூவ் பண்ண முடியுது, உலக நாடுகளில் 70% நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ இருந்தும் உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு ஸ்டேட் பிரச்சனையை ஏன் இவங்களால் தீர்க்கவே முடியல அப்படின்னா, ஏன்னா இதை வச்சா அவங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இதை எப்படி அவங்க தீர்த்து வைப்பாங்க? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நானும் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அனதர் நானும் இன்னொருத்தனும் இருக்கோம். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எனக்கு சப்போர்ட்டாக ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சப்போர்ட்டாக ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் பர்சன் யாராவது வந்து சப்போர்ட் கேட்டால் நாங்கள் பண்ண மாட்டோம், ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே தான் சப்போர்ட் பண்ணிப்போம். ஸோ தேர்ட் பர்சன்ட் உள்ளே வரணும் அப்படின்னா, அவன் ஃபஸ்ட்டு கையில் எடுக்கிற ஒரு விஷயம், எங்களுக்குள்ளே சண்டையை கண்டிப்பாக அவங்க உருவாக்கணும். அப்படி ஒரு சண்டையை உருவாக்கணும்னா, நாங்கள் ரெண்டு பேரும் தெருவில் இறங்கி நீ பெரியாளா நான் பெரியாளான்னு கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவோம். அப்படி ஃபைட் பண்ணும்போது எங்கள் ரெண்டு பேருக்கு யார் அவன் சப்போர்ட் பண்ணுறனோ அவனை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்? ஈஸியாக யார் பக்கம் பலம் அதிகமாக இருக்கோ அவங்க பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவான். ஸோ ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போயிட்டு உட்காந்துருவோம், அடுத்த 5 வருஷம் திரும்ப இதே இஷ்யூ தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது மேலே மட்டும் இல்லை, இது ஏடிஎம்கே டிஎம்கேவும் சரி, பிஜேபியும் சரி, காங்கிரஸும் சரி, இதை வச்சு தான் அவங்களுடைய மெயினான அரசியல் போய்கிட்டு இருக்கு. இதோட டாட் வச்சு முடிச்சுக்கலாம். ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஒரு சாக்கடைன்றதால அவங்கள தூக்கி தூரம் போட்டு பர்சனல் விஷயத்துக்கு வருவோம். பர்சனலாக என்னால் இந்த விஷயத்தை தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், சத்தியமாக சொல்கிறேங்க, என்னால் மட்டும் இல்லை, உங்களாலே முடியாது. ஏன்னா தனித்தன்மையாக நான் ஒரு விஷயம் செஞ்சேன், நான் அந்த உலகம் சீக்கிரமாக அதை ஏற்றுக்காது, அங்கீகரிக்கப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஒருத்தவங்க தனியாக பண்ணால் அவங்க முட்டான்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை. ஸோ இதை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் எதை ஓப்பன் பண்ணாலுமே காவேரி காலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ வந்திருக்கும். அது மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா, காவேரியை நம்ம எப்படி திரும்ப மீட் எடுக்க முடியும் அப்படின்றது தான். ஏன்னா இனிமேல் நம்ம போய் தண்ணி கொண்டு வர போகிறதில்ல, அது முடிவாகி போச்சு இல்லைன்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ குட் திங். நீங்கள் எல்லோரும் திரும்ப போயிட்டு அதை பாருங்கள், நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அனதர் ஒன், இதில் வந்து 42 ருபீஸ் நீங்கள் டொனேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால் ஒரு மரத்தை அந்த இடத்துல போய் நட முடியும். ஸோ நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் கொடுத்த பைசாவில் அங்கே மரம் கண்டிப்பாக நட முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்தடி நீர் மட்டும்தான் நமக்கு இப்போ இருக்க ஒரே ஆதாயம். மழை நீர் எப்போ வரும் போகிறோம் தெரியாது, எப்போ ஆற்றுல தண்ணி திறந்து விடுவாங்கன்னு தெரியாது. ஸோ நிலத்தடி நீரை சேமித்தா மட்டும்தான் நம்மளால் விவசாயமோ குடிநீருக்கோ தண்ணியை சேர்த்து வைக்க முடியும். அதாவது காவிரின்றது மொத்தமாக 85,000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அந்த 85,000 கிலோமீட்டர் பரப்பளவுலேயே நம்மளால் மரத்தை நட முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே சில இடத்துல, அதுவும் விவசாய நிலங்களுக்குள்ளே எங்கெங்கே இந்த இடம் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும். அதாவது அங்கெல்லாம் மரத்தை கொண்டு போய் நட முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆற்றுக்கு பக்கத்தில், அதாவது ஆற்றுக்கு ரெண்டு பக்கமும் இருக்க இடங்கள் எல்லாமே விவசாய நிலங்கள். விவசாயியால் மட்டும்தான் இதில் பயிரிட முடியும். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நீ செடியை வைன்னு சொன்னால் அவன் வைக்க மாட்டான். இதுவே நம்ம அவனுக்கு பைசா கொடுத்து நீங்கள் வைங்க, அதுக்கான செலவை நாங்கள் பார்த்துக்குறோன்னா, அவன் இடத்துல அவனே மரத்தை வச்சு அதை பராமரித்து பார்த்துப்பான். ஸோ இது மூலிமா நிலத்தடி நீரை கண்டிப்பாக நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். அதாவது 242 கோடி மரங்கள் நடுறதுக்கு இது வரைக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் 4 கோடி மரங்களை ஆல்ரெடி நட்டாச்சு. ஸோ இனிமேல் இருக்கிற மரங்கள் நடுறதுக்கும் காவேரியை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கும் நம்மளால் மட்டும்தான் முடியும்.
ஸோ எல்லாருமே டொனேட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் டொனேட் பண்ணணும் அப்படின்ற திங்கிங் உங்களுக்கு வரலாம் கூட, இன்னொருத்துக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் அவங்களாவது டொனேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணணும்னு நினச்சா நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணோம், இல்லை நெக்ஸ்ட்டு நியூ வீடியோவே பண்ணாதனா கூட கமெண்ட்டில் சொல்லிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.